வெல்கம் டு கணித கடல். நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, காசியன் நீக்கல் முறை, காசியன் எலிமினேஷன் மெத்தட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஸின் எப்படி கொடுப்பாங்க, என்ன கேட்பாங்க, நம்ம எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் வீடியோ. காசியன் நீக்கல் முறைனா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஏறுபடி வடிவு முறை பார்த்துருப்போம், எக்லன் ஃபார்ம். ஸோ அது தெரிஞ்சாவே போதும், இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன கான்செப்டுங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரிய சமன்பாட்டு தொகுப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா, கிரேமர்ஸ் மெத்தட்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நேர்மாறு அணிக்கான மாதிரி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்லையும் நமக்கு நேரிய சமன்பாட்டு தொகுப்பு தான் கொடுப்பாங்க. சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 3x3, அதாவது 3 அன்னோன் வேரியபிளில் கொடுக்கலாம், அல்லது இங்கே இது எல்லாமே 3 அன்னோன் வேரியபிள்ஸில் தான் கொடுப்பாங்க, 2 வராது. ஸோ இது நேரிய சமன்பாடு தொகுப்பு தான் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதணும். விரிவுபடுத்தப்பட்ட அணினாவே நமக்கு தெரியும், A/B. இது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த எழுதியிருக்கிறோம், அதாவது ஈக்குவல்டுக்கு அந்த பக்கங்கிறது பி, ஈக்குவல்டுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த XYZ-னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ஏ, அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுவோம். அதான் A/B, அதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். ஏறுபடி வடிவு முறைன்னா என்னென்னா, டயகனலை தவிர மீதி எல்லாம் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜீரோவாக மாற்றுவோம் இல்லையா, அதுதான் ஏறுபடி வடிவு முறை. அதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தேர்ட் என்ன பண்ணணும், அப்படி மாற்றிட்ட பின்னாடி, அதாவது டயகனலை தவிர மீதி எல்லாத்தையும் ஜீரோவாக மாற்றிட்ட பின்னாடி, பின்னோக்கி பிரதியிடல் முறை, சப்ஸ்டியூஷன், பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம XYZ-ஐ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டே என்னென்னா, இந்த எக்லன் ஃபார்முக்கு மாற்றிட்டோம் அப்படின்னாவே சம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சம் போட போகிறதுல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கான்செப்டாக நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நேரிய சமன்பாடு தொகுப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரியும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி, அதாவது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, -2, 3, 1, 2, -1, ஈக்குவலுக்கு அந்த பிறகு கூட 2, 3, 1 இங்கே எடுத்து எழுதிடுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இதை எக்லன் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரணும், ரிமைனிங் இது எல்லாமே 0 வரும். இப்படியே நம்ம 0 ஃபஸ்ட்டு இதை 0 பண்ணுவோம், அடுத்து டயக்னல் அப்படின்னா அடுத்து இதை 0 பண்ணுவோம், அடுத்து இப்படி 0 பண்ணிக்கிட்டே வருவோம். இப்படி வரும்போது ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா, த லாஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், கடைசி சமான அணி நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே. நம்ம லாஸ்ட் வந்து இந்த சமுக்கு இதுதான் கிடைக்குது, நான் அதனால தான் இது போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டயகனலை தவிர மீதி எல்லாம் என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி டயகனலை தவிர மீதி எல்லாம் 0 பண்ணிடுறோம். இதுதான் வந்து இதில் லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை மறுபடியும் அகைன் நம்ம ஈக்குவேஷனாகவே கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது இது என்னென்னா, இது எக்ஸ், இது ஒய், இது இசட்டு, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியது. அப்படி தான் எடுத்து நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதியிருப்போம். இப்போ அதே மாதிரி எழுதலாம். எழுதும்போது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1x+2y -z = 3. பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 0x, அதனால் 0x போட தேவையில்ல, -42y+35z = -28. அடுத்து -5z = -20 அப்படின்னு வரும். இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்ட பின்னாடி, பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா இதிலிருந்து கடைசியிலிருந்து அப்படியே நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இசட்டோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, --cancel z = 4 நமக்கு கிடைக்கும். ஏன்னா 20/5 = 4. இப்போ இந்த இசட்டை கொண்டு போயிட்டு அடுத்து அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருன்னா, ஒய் கிடச்சிரும். அடுத்து ஒய்யும் எக்ஸையும் கொண்டு வந்து, சாரி, இசட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் கிடச்சிரும். இதுதான் வந்து பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இதில் முக்கியமானதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்லன் ஃபார்முக்கு நம்ம மாற்றக்கூடிய அந்த ஏறுபடி வடிவத்தில் 0 மாற்றுற ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாற்றிட்டோம்னா நமக்கு சம்ஸ் ஈஸி. ஸோ அதனால் அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சா போதும், இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்.